Hey everyone, welcome to my channel. இன்னைக்கு வந்துட்டு எப்படி ஈஸியா ஒரு சாரிய ஃப்ளோர் லென்த் கவுனா கன்வெர்ட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். இப்ப வந்து எங்க பார்த்தாலும் இதுதான் ட்ரெண்டா இருக்கு. சோ ஐ தாட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு பேசிக் சோயிங் நாலேஜ் இருந்தாவே போதும், இந்த டியூட்டோரியல் ஈஸியா நீங்க ஃபாலோ பண்ணிடலாம். நான் இதுல வந்து எப்படி கட்டிங் பண்ணேன், எப்படி மெஷர் பண்றேன், அப்புறம் எப்படி ஸ்டிச் பண்றேன், இது எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்க போறேன். ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்றனால ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற ஒரு டாப் வச்சு எப்படி மெஷர் பண்றது அப்படின்றதா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போலாம். இதுக்கு வந்து எந்த ஃபேப்ரிக்னாலும் யூஸ் பண்ணலாம். பட் காட்டன் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஒரு மாதிரி மொட மொடன்னு இருக்கும். ஸோ எதாவது நல்ல ஃப்ளோயி ஃபேப்ரிக் சூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை சாரீ இல்லைன்னா மினிமம் 5.5 மீட்டர் துணி உங்களுக்கு இதுக்கு தேவை. இன்றைக்கி வந்துட்டு இது மாதிரி ஒரு ஆர்ட் சில்க் சாரீ வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பார்டர் இருக்குது, கீழே ஒரு பார்டர் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப ஹைட்டான ஒரு பர்சன் அப்படின்னா கீழே மட்டும் பார்டர் இருக்க மாதிரி ஒரு சாரீ எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா அம்பரல்லா கட் பண்ணுறதுக்கு லென்த் வந்து கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு வந்து சாரியில் இருக்க ப்ளவுஸ் பிட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை தான் வந்து நம்ம பாடிஸ் பார்ட், அதாவது டாப் பார்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். மொதல் உங்கள் சேலையை ரெண்டாக மடிக்கணும், அப்புறம் நாலாக மடிக்கணும். ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு பீஸ் இருக்கணும். ஒரு பக்கம் ஃபோல்டு இருக்கும், இன்னொன்று சைட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃப்ரீ எஜ்ஜும் ஒரு ஃபோல்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கான்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம பார்த்த மாதிரி இப்போ சேலையை வந்து நம்ம ரெண்டு தடவை மடிச்சிட்டோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபோல்டும் ரெண்டு ஃப்ரீ எஜ்ஜஸும் இருக்குது. இப்போ வந்து நம்ம மேலே இருக்க பார்டரும் கீழே இருக்க பார்டரும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த அனார்கலி ஸ்கர்ட் எங்கே ஆரம்பிக்குமோ அந்த சுற்றளவு எடுத்துக்கோங்க. எனக்கு அது 31 இன்ச்சஸ். அப்புறம் அங்கேருந்து உங்கள் ஸ்கர்ட் எவ்வளோ லாங்காக உங்களுக்கு வேணுமோ அந்த லென்த் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு 38 இன்ச்சஸ். இப்போ வந்து உங்கள் வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை +2 பண்ணணும். ஸோ 31 + 2 = 33. இதை வந்து டிவைட் பண்ணணும், 6.28 டிவைட் பண்ணணும். ஸோ இது வந்து 5.25 வருது. இந்த சர்க்கம்ஃப்ரென்ஸ் வச்சு தான் நம்ம வந்துட்டு அந்த சர்க்கிள் கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபோல்டட் பாயிண்ட்லேருந்து நம்மளுடைய ரேடியஸ் அதாவது 5.25 வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக மெஷர் பண்ணிக்கணும். இதை வந்து ஒரு ஆர்ச் மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஆர்ச் ஆரம்பிக்கிறதுலேருந்து உங்கள் ஸ்கர்ட்டுடைய லென்த் அது என்னவோ நீங்கள் வந்து அதை மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆர்ச்சையும் நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிட வேண்டியது தான். ஓப்பன் பண்ணோம்னா இது மாதிரி ரெண்டு செமி சர்க்கிள் இருக்கணும். இதுதான் நம்ம ஸ்கர்ட் போர்ஷன். இந்த டாப் கார்னர்லேருந்து 5.25 மெஷர் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச ரேடியஸ். ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை வச்சு நீங்கள் வந்து மெஷர் பண்ணி இது பண்ணுங்கள். அந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே டயக்னலாக வச்சுட்டு நீங்கள் அந்த 5.25 வந்து நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்ச் மாதிரி வரணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. சாரீ பார்டர் வந்து நம்ம சேர்க்க தேவையில்லை. இதேதோ உங்களுக்கு பிளெயின் சாரீனா நீங்கள் மேலேருந்தே நீங்கள் மெஷர் பண்ணணும். இப்போ அந்த டாட்ஸை வந்து நல்லா ஜாயின் பண்ணி ஒரு ஸ்மூத்தான கர்வ் வந்து நம்ம வரைஞ்சிக்கணும். இப்போ வந்து அந்த ஆர்ச்சுடைய ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஸ்கர்ட் லென்த் எவ்வளோ வேணுமோ நம்ம அதை மெஷர் பண்ணிக்கணும். பட் நம்ம பார்டரும் சேர்த்து தான் நம்ம வந்துட்டு 38 இன்ச்சஸ் நமக்கு வேணும். இப்போ நம்ம பார்டர் கட் பண்ணனால அந்த லென்த்தை வந்து மைனஸ் பண்ணி மீதி எவ்வளவோ அதை ஆட் பண்ணணும். இப்போ 4 இன்ச் பார்டர்னால் இப்போ நான் 34 இன்ச்சஸ் மார்க் பண்ணுவேன். ஏன்னா கடைசியில் வந்து நம்ம அந்த பார்டர் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ லென்த் வந்து கூடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் டயக்னலாக டாட்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு பெரிய கர்வ் வந்து இது மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கணும். இப்போ நம்ம மேலே இருக்க கர்வை கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி கீழேயும் வந்து இந்த ஃபுல் கர்வையும் கட் பண்ணிவிடுங்க. நம்ம இதை ஓப்பன் பண்ணோம்னா இது மாதிரி ரெண்டு பெரிய செமி சர்க்கிள் கிடைக்கும். இதுதான் நம்ம ஸ்கர்ட். இப்போ வந்து நம்ம டாப் பார்ட் அதாவது பாடிஸ் பார்ட் மெஷர் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் பிட்டை வந்து நம்ம ரெண்டாக மடித்து யூஸ் பண்ண போகிறோம்.
இந்த ஃபோல்டட் சைடு மேலே நம்ம அளவு சட்டையை ரெண்டாக மடித்து அந்த ஃபோல்டட் சைடும் அதுவும் சேர்கிற மாதிரி நம்ம வச்சிடணும். வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் இன்ச் வந்து நீங்கள் கேப் விட்டு ஃபுல்லாக வந்து அதோடைய டோட்டல் மார்ஜினையும் நீங்கள் வந்துட்டு வரையணும். அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. சும்மா அதை சுற்றி நீங்கள் ஒரு அரை இன்ச் கேப் விட்டு ஃபுல்லாகவே நீங்கள் வரையணும். அதுதான் வந்துட்டு அளவு. அந்த அரை இன்ச் எதுக்கு விடுறோம்னா, நம்ம அதை கேப் விட்டு தான் நம்ம தைப்போம். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி மெஷர் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கிற இடத்த மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பிரித்து விடுறதுக்காக சைடில் வந்து கொஞ்சம் அலவன்ஸ் விடணும். ஸோ அதனால் அந்த அரை இன்ச்க்கு பிறகு ஒரு இன்ச் கேப் விட்டுட்டு நம்ம வரைய போகிறோம். பாட்டமில் வந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கீழே மட்டும் 2.5 இன்ச்சஸ் இருக்கும், மேலே வந்து 1.5 இன்ச் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழே வந்து டாட்ஸ் வரும், அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வைக்கிறோம். அதை வந்து இது மாதிரி ஒரு ஸ்லாண்டட் லைன் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழேயும் வந்து அதே மாதிரி நம்ம ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு நம்ம ஒரு கோடு போட்டுக்கணும். ஸோ ஃபுல்லாக வந்து இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிட வேண்டியதுதான். ஆர்ம் ஹோல் வந்து நல்ல ஒரு கர்வ் மாதிரி ஸ்மூத்தாக வரையணும். அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொன்று பாயிண்ட்டில் வந்து ஒரு நல்ல ஸ்மூத் கர்வ் வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து டாட்ஸ் எங்கே இருக்கோ அந்த லைன் வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை எவ்வளோ லென்த்துக்கு உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம டாட்ஸ் போடுவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃப்ரண்ட் வெட்டிட்டோம், இப்போ அதே மாதிரி தான் நம்ம பேக்கும் வெட்ட போகிறோம். ஸோ இதை வந்து நான் பின் பண்ணி வச்சுட்டு நான் ஃபுல்லாக இதே மாதிரி நான் ட்ரேஸ் பண்ண போகிறேன். ஆனால் இதில் வந்து நான் பின்னாடி ஜிப் அட்டாச் பண்ணுறதுனால இந்த இடத்துல சைடில் வந்து நான் 1 இன்ச் விடுறேன். ஸோ அந்த ஃபோல்டட் சைடில் வந்து நீங்கள் 1 இன்ச் கேப் விட்டுட்டு அது பிறகு வந்து நீங்கள் அளவெடுக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டையும் கட் பண்ணிட்டோம். பட் பேக்குடைய நெக் வந்து கொஞ்சம் லோவராக இருக்கணும் அப்படின்றனால அதை விட ஒரு 1 இன்ச் கீழே வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ ஃப்ரண்ட்டை விட ஒரு 1 இன்ச் கம்மியாக வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு டீப் நெக் பின்னாடி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே லென்த் கூட நீங்கள் வச்சுக்கலாம். பின்னாடி வந்து நான் ஜிப் அட்டாச் பண்ண போகிறேன், அதனால் வந்துட்டு நான் பின்னாடி அந்த ஃபோல்டட் எண்டை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஜிப்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். ஜிப் வந்து இதுக்கு தேவை அப்படின்றது இல்லவே இல்லை, ஏன்னா நெக்கே வந்து வைடாக தான் இருந்தது. இப்போ வந்து அந்த நெக் லைன் சுற்றி நீங்கள் ஃபுல்லாக இது மாதிரி ஒரு சின்ன சின்ன கட் வந்து பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அது பல்ஜ் ஆகாமல் ஃப்ளாட்டாக நிற்கும். இனிமேல் வந்து நார்மல் ஸ்டிச்சிங் தான். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம நெக்லைன் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து ஒரு வேளை காட்டன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஃபுல்லாக லைனிங் கொடுக்கணும். பட் எனக்கு வந்து இது ரொம்ப திக்கான மெட்டீரியல், சீத்ரூ கிடையாது. ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக இப்படியே ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். நார்மலாக வந்து ஸ்லிப் போட்டாவே வந்துட்டு இந்த ட்ரெஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ சும்மா நான் வந்து ஃபோல்ட் பண்ணி நெக்லைன் செக்யூர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு நம்ம ரைட் சைடு வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ரெண்டுடைய ரைட் சைடும் உள்ளே இருக்கணும், ராங் சைடு வந்து வெளியில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஷோல்டர் கிட்டே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஷோல்டர்ஸ் வெளியே நம்ம அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கிறோம். ஸோ சைடில் வந்து நான் இப்போதைக்கு ஸ்டிச் பண்ண போகிறது கிடையாது, வெறும் ஷோல்டர்ஸ் மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அது மாதிரி ஆர்ம் ஹோலும் வந்து இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம டாட்ஸ் மார்க் பண்ண லைனில் ஃபோல்ட் பண்ணி ஒரு குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம அடிக்கணும்.
பின்னாடி வந்து நான் ஜிப் அட்டாச் பண்ண போகிறனால அந்த இடத்தையும் வந்து நம்ம இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஹெம் பண்ணிடணும். பட் ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்கு நீங்கள் கட் பண்ணலான்னு நீங்கள் ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம பாடிஸும் கீழே இருக்க ஸ்கர்ட் பார்ட்டும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா, ரைட் சைட் ஆஃப் த டாப் அப்புறம் ரைட் சைட் ஆஃப் த ஸ்கர்ட் இது ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு அப்படியே நீங்கள் லைனாக அடிச்சுக்கோங்க. அந்த ஸ்கர்ட் கர்வ்டாக இருக்கிறனால நம்ம நெக்குக்கு ஆர்ம் ஹோல்க்குலாம் பண்ணுற மாதிரி லைட்டாக வந்துட்டு அந்த ஃபுல் சர்ஃபேஸும் நீங்கள் அப்படியே ஸ்னிப் பண்ணிக்கணும். எப்போவுமே வந்து ஸ்டிச்சஸ் வந்து ராங் சைடில் தான் இருக்கணும், அதாவது அந்த பேக் சைட் ஆஃப் த கிளாத்தில் தான் இருக்கணும். ரைட் சைடு ரெண்டும் சேர்ந்துருக்கணும். ஸோ நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துடைய கரெக்டான சைடும் சேர்ந்துருக்கும், வெளியில் நம்ம ஸ்டிச் போடுற இடம் வந்து துணியுடைய பேக் சைடாக இருக்கணும். ஸோ அது எப்போவுமே நீங்கள் எல்லா ஸ்டெப்லையும் செக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரண்ட் பாடிஸ் பீஸோட ஒரு ஸ்கர்ட் பார்ட் அட்டாச் பண்ணிடுங்க, அதே மாதிரி நம்ம பேக் பாடிஸ் பார்ட்டோட அடுத்த ஸ்கர்ட் பீஸையும் அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ ரெண்டுமே ஷோல்டரில் ஜாயின் ஆகிருக்கும். இப்போ ரெண்டு பாடிஸோடையும் ரெண்டு ஸ்கர்ட்டையும் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இனிமேல் ஃபுல்லாகவே நம்ம சைடில் மட்டும் நம்ம தைக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ மீதி இருக்க துணியை ஃபஸ்ட்டு வந்து நான் இது மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி அப்புறம் திருப்பி இது மாதிரி நாலாக ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் வந்து நம்ம பிரெத் வைஸ், அடுத்து லென்த் வைஸ். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாலு ஓப்பன் சைட்ஸ் இருக்கும், அந்த பக்கம் வந்து ரெண்டு ஃபோல்டட் சைட்ஸ் இருக்கும். இப்போ அந்த ஃபோல்டட் சைடை நம்ம ஆர்ம் ஹோல் பக்கத்தில் வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் அவ்வளோ மெஷர் பண்ணிக்கோங்க. அது மாதிரி உங்கள் ரிஸ்ட் பக்கத்தில் இல்லை உங்கள் ஸ்லீவ் எண்ட் ஆகிற இடத்துல அது எவ்வளோ வித்தோ நீங்கள் அதையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்னைக்கு ஃபுல் ஸ்லீவ்ன்றனால நான் வந்துட்டு 20 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அப்புறம் என்னுடைய வித் வந்துட்டு நான் 4.5 இன்ச்சஸ் நான் வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம அப்படியே ஆர்ம் ஹோலை நீட்டாக ட்ரேஸ் பண்ணிடலாம். இப்படி பண்ணுறனால கரெக்டாக ஸ்லீவும் ஆர்ம் ஹோலும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இதில் வந்து நான் ஒரு 1/4 இன்ச் வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா வைப்பேன் நம்ம சீம் அலவன்ஸ்க்காக. ஸோ இந்த ஆர்ச்லேருந்து நம்ம ரிஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுட்டு ஈஸியாக கட் பண்ணிடுங்க. முடிக்கும்போது இந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ அதே மாதிரி கர்வ்ன்றனால ஃபுல்லாக ஸ்னிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட வேண்டியது தான். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் முடிகிற இடம், அதாவது எனக்கு வந்து ரிஸ்ட்டு ஏன்னா லாங் ஸ்லீவ்ன்றனால. ஸோ நம்ம ரிஸ்ட்லேருந்து ஆரம்பித்து அப்படியே ஃபுல் ட்ரெஸ்ஸையும் நம்ம தைக்க போகிறோம். ஸோ நீங்கள் நல்லா ஜாயின் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்லீவு, அடுத்து வந்து அப்படியே ஆர்ம் ஹோல் வரும், அப்புறம் பாடிஸ் வரும், அப்புறம் அப்படியே ஸ்கர்ட் இருந்து கடைசி வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணிடணும். நான் யூஸ்வலாக வந்துட்டு 3 தையல் போட்டுப்பேன், 1/4 இன்ச் கேப் இருக்க மாதிரி. ஸோ பிரித்து விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபுல் ஸ்கர்ட்டும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கர்ட்டுடைய பாட்டமில் நம்ம பார்டர் வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஸோ நம்ம முதலே வெட்டி வச்சுருந்த பார்டர் தான், ரெண்டு ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ராங் சைடில் ஸ்டிச்சஸ் போட்டுடணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி, இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஸ்டெப். அப்புறம் நான் பின்னாடி ஜிப் அட்டாச் பண்ணதை வந்துட்டு நான் இந்த வீடியோவில் காமிக்கலாம், அது ஏன்னா ஒரு தனி டியூட்டோரியல். இந்த ட்ரெஸ்ஸுக்கான ஜிப்லாம் அட்டாச் பண்ணுன்றது தேவையில்லை, நான் வந்து கன்வீனியன்ஸ்க்காக நான் அட்டாச் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ஒரு டியூட்டோரியல் மேக் பண்ணுறேன். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சி யூ நெக்ஸ்ட் டைம். அன்டில் தென், பை பை.